உங்களை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஸ்டேஷனுக்கு போய் அங்கே உள்ள சென்டென்சஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏர்போர்ட். ஓகே, அப்படியே நீங்கள் பிளெயினில் பறக்க போகிறீங்க, அது சம்மந்தமாக இப்போ சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், விமானத்தளம் எங்குள்ளது? விமானத்தளம்னா என்னது? ஏர்போர்ட். ஓகே, விமானத்தளம்னா ஏர்போர்ட். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். Where is the airport? விமானத்தளம் எங்குள்ளதுன்னா where is the airport? அவர்கள் விமானத்தில் வருகிறார்கள். அவர்கள் விமானத்தில் வருகிறார்கள். இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். தே ஆர் கம்மிங் பை ஃப்ளைட்னு சொல்லலாம், இல்லாட்டி பை பிளேனு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், விமானம் அந்த விமானம் தாமதமாக வருகிறது. தாமதமாக, தாமதம்னா என்னது? ஓகே, தாமதம்னா என்னது? லேட் ஆர் டிலே. அந்த அப்படின்னா தட். That flight is delayed. That flight is delayed. Or that flight is coming late. அப்படினு சொல்லலாம். Okay. Delayed or coming late. Next sentence. இங்கிருந்து, அதாவது நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் போகும்போதே நீங்கள் பார்க்கலாம், அப்படியே காக்கா பறவைகள் மாதிரி அந்த பிளெயின்ஸ் எல்லாம் பறக்கிறது இல்லையா. இட் லுக்ஸ் லைக் அ பேர்ட், அதாவது பறவையை போல தோற்றம் அளிக்குது. இங்கிருந்து பார்ப்பதற்கு, பார்க்க பறவை போல் இருக்கிறது. ஓகே, நீங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் போனோடனே இட் லுக்ஸ் லைக் அ பேர்ட். இட் லுக்ஸ் லைக் அ பேர்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி இட் லுக்ஸ் லைக் அ பேர்டுன்னு சொல்லலாம். இங்கே இருந்து பார்ப்பதற்குன்னு சொல்லும்போது இட் லுக்ஸ் லைக் அ பேர்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, இட் லுக்ஸ் லைக் அ பேர்ட் ஃப்ரம் ஹியர், அதாவது இங்கேருந்து பார்க்க, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பிளேன் வந்து ஒரு பறவையை போல் தெரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, இந்த ஓடுதளம்
அப்படின்னு சொல்றதுன்னா என்னது அது? ஓடுதளம். இந்த ஓடுதளம். சரி, நீங்க ஏர்போர்ட்குள்ள போயிட்டீங்க. ஓடுதளம். ஓகே, இந்த ஓடுதளம் மிகவும் நீளமாக உள்ளது. ஓடுதளம்னா இப்போ என்னது? ரன்வே. ஓகே, அதாவது பிளேன் வந்து லேண்ட் ஆகிறதுக்கோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ ஒரு நீட்ட ரோடு மாதிரி இருக்கும். அதில் அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடாக அப்படியே போய் 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 அப்புறம் தான் அந்த மொமெண்டம் கெயின் பண்ணி மேலே போகும். ஸோ இதுக்கு வந்து ஓடுதளம் அப்படின்றது வந்து ரன்வே. This runway is very long. This runway is very long. Next one. விமானம் வரும் நேரம் என்ன? விமானம் வரும் நேரம் என்ன? What is the arrival time? What is the arrival time? அடுத்தது வந்து கீழே இறங்குவதற்கு. இப்போ விமானத்தை பற்றி தான் பேசுகிறோம். கீழ் இறங்குவதற்கு கீழே இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் உள்ளது? விமானம் கீழே இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் உள்ளது? How long will it take for the plane to land? கீழ இறங்குவதுன்னா land. Okay, how long கீழே இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் உள்ளது? How long will it take for the plane to land? Next question. நீங்கள் விமானத்தில் பயணித்ததுண்டா? நீங்கள் விமானத்தில் பயணித்ததுண்டா? ஓகே, இதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். Have you traveled by
ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் இதற்கு முன்னால் விமானத்தில் பயணித்தது உண்டா அப்படின்னா ஹாவ் யூ ட்ராவல்ட் பை பிளெயின் பிஃபோர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஹாவ் யூ ட்ராவல் பை பிளெயின் அதோடையும் விட்டுலாம். பிஃபோர்னு கேட்டாலும் ஒன்று தான், கேட்காட்டியும் ஒன்று தான், இட் ஹேஸ் த சேம் மீனிங். ஓகே, இப்போ நான் இங்கே 8 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் உங்களுக்கு சென்டென்சஸ் நிறையா சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் 8 சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம விமானத்தளம் எங்குள்ளது? Where is the airport? அவர்கள் விமானத்தில் வருகிறார்கள். They are coming by flight. அந்த விமானம் தாமதமாக வருகிறது. That flight is delayed. இங்கிருந்து பார்க்க பறவை போல் இருக்கிறது. It looks like a bird from here. இந்த ஓடுதளம் மிகவும் நீளமாக உள்ளது. This runway is very long. விமானம் வரும் நேரம் என்ன? What is the arrival time or what is the time of arrival? கீழே இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் உள்ளது? How long will it take for the plane to land? நீங்கள் விமானத்தில் பயணித்தது உண்டா? நீங்கள் விமானத்தில் பயணித்தது உண்டா? Have you traveled by plane? ஓகே, இப்போ நம்ம 8 சென்டென்சஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே தமிழ் இங்கே இங்கிலீஷில் இருக்குது. வெறும் இங்கிலீஷ் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் யூ டு ப்ராக்டிஸ். ஓகே, வேர் இஸ் தி ஏர்போர்ட்? They are coming by flight. That flight is delayed. It looks like a bird from here. This runway is very long. How long will it take for the plane to land? Have you traveled by plane? Okay, in the 8 sentences nalla practice panikenga. Innum konjam sentences mel konde airport kulla namba theriya vendiya sentences la pesa vendiya sentences la namba ipo paakaporum. Okay, so 8 innum konjam sentences um paakaporum. Neenga idha practice panna dhaan next stage ku polam. So ungalku airport pathi pesnonne உங்களுக்கே ஒரு ஆசை வந்திருக்கோம் இல்லையா, நம்மளும் பிளெயினில் போகலான்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து மேல் கொண்டு என்னெல்லாம் நம்ம ஏர்போர்ட் பற்றியும் ஃப்ளைட் பற்றியும் தெரியும் தெரிஞ்சுக்கணுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நான் அந்த 8 சேர்த்து எழுதுகிறேன். இல்லை, நான் முதல்லருந்து ஆரம்பி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் இல்லாமல் பிளெயினில் ட்ராவல் பண்ணவே முடியாது. தயாராக அதாவது எப்போவுமே நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போது பாஸ்போர்ட் ரெடியாக வச்சுக்கணும். இஸ் த பாஸ்போர்ட் கெப்ட் ரெடி?
ஆர் ஹாவ் யூ காட் த பாஸ்போர்ட் ரெடி அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, பாஸ்போர்ட் ரெடியாக உள்ளதா இல்லது பாஸ்போர்ட்டை நீங்கள் இஸ் அ பாஸ்போர்ட் கெப் ரெடி ஆர் ஹாவ் யூ காட் த பாஸ்போர்ட் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், இவர்கள் விமானியும் விமான பணிப்பெண்ணும் ஆவர். These are அப்படி நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே போனோன்னே நிறைய அப்படியே அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏர் ஹோஸ்டஸ் அதாவது விமான பணிப்பெண்களும் விமானிகளும் அங்கே போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தீஸ் ஆர் த பைலட்ஸ் and the air hostesses. Next sentence, நீங்கள் விமான பரிசோதனை கடக்க வேண்டும். நீங்கள் விமான பரிசோதனையை கடக்க வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ the security check. நீங்கள் விமான பரிசோதனையை கடக்க வேண்டும். You have to go through the security check. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்போர்ட்டில் போனோன்னே நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அடுத்தது, அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க உங்களுடைய போர்டிங் பாஸ். எங்கே? அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் செக்யூரிட்டி செக் முடித்தோடனே போர்டிங் பாஸ். நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் யோர் போர்டிங் பாஸ்? இந்த போர்டிங் பாஸில் தான் உங்கள் சீட் நம்பர், உங்கள் ரோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த போர்டிங் பாஸ் பார்த்து தான் உங்களை உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அனுமதிப்பாங்க. ஓகே, முதல்ல செக்யூரிட்டி செக், அடுத்தது போர்டிங் பாஸ். விமான நேரம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, டைமிங்ஸ் வந்து மாறிடும். ஓகே, விமான நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது.
இங்கிலீஷில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். The flight time is மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுக்கு rescheduled. The flight time is rescheduled. மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்கா rescheduled. ஓகே, அமெரிக்கன் ப்ரனன்சியேஷன் படி ஸ்கெட்யூல்டு, பிரிட்டிஷ் ப்ரனன்சியேஷன் படி ஷெட்யூல்டு. ஓகே, போத் ஆர் கரெக்ட். த ஃப்ளைட் டைம் இஸ் ரீஸ்கெட்யூல்டு அப்படின்னா மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சில சமயம் 9:00 கிளம்புறது வந்து 9:30 கிளம்புவோம் அப்படின்ட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த விமானம் மிகப்பெரியது. திஸ் பிளேன், இங்க வந்து ஃப்ளைட்னு சொல்லக்கூடாது, திஸ் பிளேன் இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வெரி பிக்னு சொல்லலாம். இந்த விமானம் மிகப்பெரியது, திஸ் பிளேன் இஸ் ஹியூஜ். சில பிளேன்னா சின்னதாக இருக்கும், சில இன்டர்நேஷ்னல் பிளேன்லாம் ரொம்ப பெரியதாக இருக்கும். இட் இஸ் ஹியூஜ், ஓகே, இட்ஸ் வெரி லார்ஜ் ஆர் இட்ஸ் வெரி பிக் அப்படியும் சொல்லலாம். சரி, நீங்கள் பிளெயின்குள்ளே ஏறினோடனே போர்டிங் பாஸ் காமிச்சு அந்த சீட் நம்பரில் உங்களை கொண்டு போய் உட்கார சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க? தயவு செய்து சீட் பெல்ட்டை போடவும். சீட் பெல்ட் வந்து சீட்டில் இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுது, ப்ளீஸ் ஃபாசன், FASTEN, ஃபாசன் யோர் சீட் பெல்ட். ப்ளீஸ் ஃபாசன் யோர் சீட் பெல்ட். FASTEN வந்து டி வந்து சைலண்ட், ஃபாசன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஃபாசன் யோர் சீட் பெல்ட். ஓகே, தயவு செய்து சீட் பெல்ட்டை போடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து, பிளெயின் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனோடனே விமானம் ஓடு தளத்தில் போகிறது. The plane is running or going on the on the runway. முதல்ல அப்படியே ஓடு தளத்தில், அதாவது ரன்வேயில் ஸ்பீடாக போயிட்டு தான் அப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்பொழுது ஒரு இப்போது விமானம் 2000 அடி மேல் உள்ளது. இப்ப
இப்பொழுது விமானம் 2000 அடிக்கு மேல் உள்ளது. இது எப்படி சொல்றது? The plane is 2000 feet high. விமானம் எவ்வளோ அடிக்கு மேல இருக்கு? 2000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ பிளேன் வந்து கீழே இறங்க போகுது. இப்போது விமானம் தரை இறங்க போகிறது. இப்போது இப்போ பிளெயினில் ஏறி போய் இப்போ பிளெயின் வந்து கீழே இறங்க போகுது. ஓகே, இப்பொழுது விமானம் தரை இறங்க போகிறது. த பிளெயின் இஸ் அபவுட் டு லேண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் பிளெயினில் பிளெயின் எல்லாம் பார்த்தீங்க, பிளெயினில் ஏறி உட்காந்து சீட் பெல்ட்லாம் போட்டிங்க, போர்டிங் பாஸ் காமிச்சு சீட்டில் போய் உட்காந்திங்க, அப்புறம் 2000 அடிக்கு மேலே பறந்தீங்க, இப்போது கீழேயும் இறங்கிட்டீங்க. சந்தோஷமாக அப்படியே ஒரு ஃப்ரீ ரைட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் பிளெயினில். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் இங்கிலீஷ் எப்படின்ட்டு. ஓகே, பாஸ்போர்ட் தயாராக உள்ளதா? இஸ் த பாஸ்போர்ட் ரெடி? அதாவது நம்ம ஏர்போர்ட்குள்ளே நுழையும் போதே பாஸ்போர்ட் காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க. ஸோ அங்கே நிற்கிற அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த கேள்வியை கேட்பார். ஓகே, உடனே நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து காட்டணும். இவர்கள் விமானியும் விமான பணிப்பெண்ணும் பெண்களும் ஆவர். ஓகே, பெண்களும் அப்படின்னு எழுதியில்லைனா நிறைய பேர் தான் போவாங்க. பெண்களும் ஆவர். ஓகே, தீஸ் ஆர் த பைலட்ஸ் அண்ட் தி ஏர் ஹோஸ்டஸஸ். ஓகே, எல்லாரும் அப்படி நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் விமான பரிசோதனையை கடக்க வேண்டும். கட்டாயம் அப்படி முடிச்சாதான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். You have to go through the security check. Bags எல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் வச்சு அது அப்படியே போவோம். அங்கே நீங்கள் அதை செக் பண்ணி உள்ளே ஏதாவது நீங்கள் ஸ்மகிள் பண்ணி கொண்டு போகிறீங்களா எல்லாத்தையும் பார்த்துரும். ஓகே, யூ ஹாவ் டு கோ த்ரூ த செக்யூரிட்டி செக். உங்களுடைய போர்டிங் பாஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, வேர் இஸ் யோர் போர்டிங் பாஸ். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, போர்டிங் பாஸில் தான் உங்கள் சீட் நம்பர் அண்ட் யோர் ரோ நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களை அங்கே எங்கே போகிறதுன்னு பார்க்க விடுவாங்க. விமான நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. த ஃப்ளைட் டைம் இஸ் ரீஸ்கெட்யூல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த விமானம் மிகப்பெரியது. திஸ் plane is large or this plane is huge. தயவு செய்து சீட் பெல்ட்டை போடவும். நீங்கள் பிளெயின்குள்ளே ஏறி உங்கள் சீட்டில் போய் உட்கார்ந்தோடனே அங்கே ஏர் ஹோஸ்டஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஃபேசன் யுவர் சீட் பெல்ட், வி ஆர் அபவுட் டு டேக் ஆஃப். ப்ளீஸ் ஃபேசன் யுவர் சீட் பெல்ட், வி ஆர் அபவுட் டு லேண்ட். Or please fasten your seat belt, there is some disturbance in the air. அதாவது ஏதாவது காற்று சலனம் இருந்துச்சுனா கூட உங்கள் உடனே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. ஸோ இதை நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பிளெயினில். விமானம் ஓடுதளத்தில் போகிறது. ஸோ இப்போ பிளெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அது ரன்வே
அதாவது ஓடு தளத்தில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் டேக் ஆஃப் ஆகும். த பிளேன் இஸ் கோயிங் ஆன் த ரன்வே. நெக்ஸ்ட், இப்பொழுது விமானம் 2000 அடிக்கு மேல் உள்ளது. த பிளேன் இஸ் நவ் 2000 ஃபீட் ஹை. ஆர் த பிளேன் இஸ் நவ் அபவ் த பிளேன் இஸ் நவ் 2000 ஃபீட் அபவ் சீ லெவல் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட், இப்பொழுது விமானம் தரை இறங்க போகிறது. த பிளேன் இஸ் அபவுட் டு லேண்ட். ஸோ ப்ளீஸ் ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளெயினில் போய் கீழே இறங்கி நீங்கள் ஜாலியாக உங்கள் எங்கே போகணுமோ அந்த ஊருக்கு போக போகிறீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் லேர்ன்ட் ஸோ மெனி சென்டென்சஸ் நவ் ரிகார்டிங் ஏர்போர்ட். ஷால் வி சி ஓன்லி த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் தி சென்டென்சஸ்? இஸ் த பாஸ்போர்ட் கெப்ட் ரெடி? தீஸ் ஆர் த பைலட்ஸ் அண்ட் தி ஏர் ஹோஸ்டஸஸ். You have to go through the security check. Where is your boarding pass? The flight time is rescheduled. This plane is huge. Please fasten your seat belt. The plane is going on the runway. The plane is now 2,000 feet high. The plane is about to land. Okay, practice all these sentences well. You may have to travel abroad for higher studies or to meet your relatives. So you have to get familiar with all these sentences. நீங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் ஃபெமிலியர் ஆகணும். உங்களுக்கு பழக்கப்பட்டால் தான் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக்.